हाई फ्रेंड्स इनकी नम्बर चैनल पाक रेसिपी बीट्रूट कराची अलवा एप्डी पड़ला पाकल सो इतक फर्स्ट बीट्रूट और कप तोल सीवी नरक वे ना मिक्सि जार ती ऊती अरे ना फिल्टर पड़ी नम्बर बीट्रूट जूस बीट्रूट जूस और कप नम्बर वह ती ऊती एक्सट्राक्ट पड़ी इतमी और कप वर अल्वे वो बीट्रूट जूस इत फिश बीट्रूट जूस இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளார் மாவு இது ஒரு முக்கால் கப் அதாவது 5 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு கப் பீட்ரூட் ஜூஸ்க்கு நம்ம வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஒரு பேனில் பீட்ரூட் ஜூஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளார் பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் கார்ன்ஃப்ளார் பேஸ்ட் சேர்த்த உடனே இந்த மாதிரி குண்டு குண்டாக வரும் நீங்கள் வந்துட்டு அதை நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணலாம் சுகர் வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு போட்டேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிக்கு தான் உப்பு ஸ்வீட்டை தூக்கி விடுறதுக்காக அதுக்கப்புறமா இந்த சமயத்தில் நம்ம பாதாம் முந்திரியை அப்படியே ராவாகவே நீங்கள் போடலாம் நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த நெய் வந்து இறகி இந்த மாதிரி கடாயை விட்டு இப்படி வரணும் இதுதான் அல்வாவோட கரெக்டான பதம் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ட்ரே இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் கீயை நல்லா போட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்து அந்த சாப்பிடு முந்திரியும் பாதாமும் போட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச அல்வாவை அதில் போட்டு நல்லா தட்டி விடுங்க ஸோ இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் கிட்டே நல்லா செட் ஆகட்டும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கவுத்தி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இல்லை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்